வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், ரெண்டு அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் காயாக இருந்துச்சு, அதனால் அதை பழுக்கட்டும் அப்படின்ட்டு வீட்டில் சொன்னோடனே நான் ஒரு கூடையில் எடுத்து வச்சேன். வச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு பழத்தை எடுத்து வெட்டி பார்த்தா, ஐயோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, நாசமாக போச்சுங்க. ஒரு பழம் வந்து கெட்டு போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கு காரணம் நான் தான். அது என்ன பண்ணேன்னா, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேங்க. ஒன்றும் இல்லை, அந்த கூடையில் வந்து தண்ணி இருந்திருக்கு, அதை பார்க்காம அந்த தண்ணி மேலே அந்த பழத்தை வச்சுட்டேன். அது வச்சோடனே என்னாச்சுன்னா, தண்ணி பட்டுப்பட்டு அந்த பழமே கெட்டு போச்சுங்க. வீட்டில் நல்ல திட்டு தான் விழுந்துச்சு. என்ன பண்ணுறது, நான் கண்டுக்கலை. அதை வந்து அந்த நுனிப்பாகத்தை மட்டும் வெட்டி அதை வந்து ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி ஊற்றி அது மேலே வச்சுருக்கேன். நாளைக்கு மாடியில் ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன நப்பாசை தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வருமா வராதான்னு தெரியல, அது வச்சுருக்கேன். இப்போ நான் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன டிப்ஸு தாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பழம் வாங்கினாலும் ஒரு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து காத்தாட நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது கெடவே கெடாது. அது காயாக இருந்துச்சுன்னா அது நியூஸ் பேப்பரில் வந்து சுற்றி வச்சுருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு பழம் பாருங்கள், காப்பாற்றிட்டேன். இது நாளைக்கு நாங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். இது மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்காக அள்ளி வழங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.